Viewers, welcome to Vijay's Education Channel. Video kulla porthukku munadi nammala channel subscribe panniduvanga. Hello guys, இன்னைக்கு நம்ம வந்து totally four things வந்து பார்க்க போறோம். First வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அத இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 9th 10th 11th இந்த மூணு கிளாஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் annual exam வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. டைரக்டா வந்து ஆல் பாஸ் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அது வந்து first thing. And second thing என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது private candidateக்குமா அப்படினு கேட்டா கிடையாது. Because இவங்களுக்குலாம் வந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்குது அதை வச்சு ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைவேட் கேண்டிடேட் பொறுத்த வரையும் இன்னும் எந்த அஃபீஷியல் நியூஸும் வரல. மேபி அவங்களுக்கும் ஆல் பாஸ் தான் இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலை. இப்போதைக்கு 9th 10th 11th இந்த மூணு கிளாஸுமே வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ப்ரைவேட் கேண்டிடேட்டும் வருமா அப்படின்றது வந்து எங்கேயுமே தெளிவாக மென்ஷன் பண்ணல. அந்த தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் டுவெல்த்துக்கு மட்டும் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டுவெல்த்தில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து நீட் ஜேஇ அந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸும் பெரிய பெரிய கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே வந்து நீங்கள் வந்து சேர முடியும். ஸோ அதனால் டென்த்து விட டுவெல்த் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் வந்து டுவெல்த் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணலை. அண்டு ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டு வருஷமாக கேன்சல் பண்ணலை, ஆல் பாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு வருஷமாக வந்து இப்படி நடந்துட்டுருக்கு இல்லையா. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் டென்த்தும் இந்த இயர் டுவெல்த்தும் பாஸ் பண்ண பசங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது. பிகாஸ் டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு ஜஸ்ட் நம்ம வந்து லெவன்த்தில் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க, என்ன குரூப் செலக்ட் பண்ண போகிறீங்க, அதுவும் இல்லைனா வந்து நீங்கள் டென்த்தில் எதனா போய் காலேஜ் சேர போகிறீங்கன்னா அதுக்கும் தான் வந்து யூஸ் ஆக போகுது. பட் இந்த டுவெல்த்தில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் டிசைட் யுவர் ஃப்யூச்சர் ரைட். அதுதான் வந்து உங்களோட எதிர்காலத்தை சூஸ் பண்ண போகுது, முடிவு பண்ண போகுது. ஸோ அதனால் இந்த டுவெல்த்து மார்க்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆல்ரெடி டென்த்துலேயும் லெவன்த்துலேயும் ஒரு தடவை அந்த பப்ளிக் எக்ஸாம்னா என்ன, அந்த எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும், அந்த டென்ஷன் அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டென்த்தும் லெவன்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா டுவெல்த்தில் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிற மாதிரியே இருக்காது. நார்மலாக நம்ம எப்படி ஒரு எக்ஸாம் போவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த பதற்றம் அது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். அந்த சூழலுக்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆகிட்ருக்கும். ஸோ போவோமா உட்காந்து எழுதுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அந்த என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு அடாப்டட், ஆல்ரெடி தெரிஞ்ச இடம். ஸோ அதனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம வந்து அழகாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக இல்லையா. ஸோ அடுத்த வருஷம் வந்து நீங்கள் எழுதும் போது அது உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கலாம். பட் ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் நடத்துகிற எக்ஸாமே பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நடத்துகிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்கிறது, ஒரு சிலர் இது தப்புன்னு கூட சொல்லலாம், அது அவங்களது. ஸோ உங்களுக்கு இந்த 9th 10th 11th இந்த மூணு கிளாஸோட பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ஆனுவல் எக்ஸாம் கேன்சல் பண்ணது ஹாப்பியாக இல்லை சேடா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்காக நீட் அண்ட் ஜேஇ கெமிஸ்ட்ரி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற லெசன்லேருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வரப்போகுது. ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் விஜயாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.